ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிகர் ரஜினிகாந்த் பற்றிய பேச்சு அப்படிங்கிறது மறுபடியும் தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆளுநர் ஆர் என் ரவியை ரஜினிகாந்த் நேரடியாக போய் சந்தித்த பிறகு அவருடைய இல்லத்தில் வச்சு பத்திரிகையாளர்களை சந்தித்த பேட்டிக்கு முன்னாடி டெல்லிக்கு விசிட் அடித்து மோடியையும் அவர் சந்திச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தினால தான். ஸோ டெல்லி சென்னையினுடைய ராஜ்பவன், அதுக்கப்புறம் போயஸ் கார்டனில் ரஜினி கொடுத்த பேட்டி, இந்த மூன்றையும் அலசி ஆராய்ஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்த அரசியல் காய் நகர்த்தலில் ரஜினி எப்படி பகடக்காயாக பயன்படுத்தப்படுறாரு அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ரஜினியை பொறுத்தளவில் ஜெயலலிதா காலத்தில் இருந்து கலைஞர் கருணாநிதி அவரோட ரொம்ப பெரிய அளவில் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் தான் இருந்தார். பெரிய அளவிலான ப்ரெஷர் வந்து டிஎம்கே சைட்லேருந்து ரஜினிக்கு கொடுக்கப்பட்டதாக வரலாறு கிடையாது. ஆனால் ஜெயலலிதாவுக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தவர் தான் நடிகர் ரஜினிகாந்த். ஒரு பீரியடில் போயஸ் கார்டனில் ரெண்டு பேருடைய வீடுமே இருக்குது. நான் கல்லூரியில் படித்த காலத்தில் நேரடியாக அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு ஜெயலலிதா ரஜினிகாந்த் ரெண்டு பேருக்கு இடையில வந்து அந்த டைம் பிரச்சனை. ஸோ ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு பெரிய அளவிலான அரசியல் கட்சியினருடைய கூட்டமெல்லாம் கூடியிருந்தது. அந்த டயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயஸ் கார்டனுடைய வீட்டுக்கு உள்ளே என்றாரு. ரஜினிகாந்தனுடைய வீடு இடது பக்கத்தில் திரும்பினா போகும், போயஸ் கார்டனுடைய ஜெயலலிதாவினுடைய வீடு நேராக போகும். ஸோ இந்த மாதிரியான சாலை வந்து அமைப்பு அந்த இடத்துல இருக்கும், அது போயஸ் கார்டன் போனவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது இடது பக்கத்தில் திரும்புறதுக்கான ஸ்பேஸ் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால நின்று நின்று பார்த்த ரஜினிகாந்த் டக்குன்னு காரை விட்டு இறங்கி ஒரு சிகரெட்டை பச்சு வச்சுட்டு நடந்து போக ஆரம்பித்தார். அது வரைக்கும் ஜெயலலிதா ஜெயலலிதான்னு கத்திக்கிட்டு இருந்த அந்த அரசியல் தலைவர்களுடைய கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரஜினிகாந்தை பார்த்து ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்னு கத்த ஆரம்பிச்சுது. இதை போயஸ் கார்டனில் வீட்டில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவினுடைய அறை வரைக்கும் கேட்டதாக சொல்லுவாங்க. வெளியில் அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா வந்து வெளியில் வந்து சத்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரஜினிகாந்த் அவர் வாட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போயிடுவார். ஸோ சுற்றி வளைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் காட்ஸ் எல்லாருமே உள்ளே வந்து கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கும் நடிகர் ரஜினிகாந்துக்கு இடையில் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பாட்ஷா படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து அரசியலில் குதிச்சிருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு வந்து ரஜினிகாந்தினுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய பலம் மட்டும் இல்லை, அரசியல் சார்ந்த எல்லா விஷயத்திலையுமே ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பார். கமல் வந்ததே லேட்டும்பாங்க, ஆனால் ரஜினிகாந்த் வந்து பாட்ஷா படம் வந்தப்பையே வந்து அவர் அரசியலில் குதிச்சிருந்தார்னா பெரிய அளவிலான சக்ஸஸ் அவர் மீட்டிருப்பார் அப்படிம்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ரஜினிகாந்த் அவருடைய உடல்நலத்தை காரணம் காட்டி போன எலெக்ஷன்லேயே விட்டு விலகிட்டார். இது எல்லாத்தையும் தாண்டி பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னமும் வந்து தமிழ்நாட்டில் நம்ம வேரூன்ற முடியல, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது விஷயங்களை தாண்டி அதை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜக பெரிய அளவில் நினைக்கிது. அதில் ஒன்று தான் ரஜினி. ஒரு செஸ் போர்டில் வந்து எல்லா காயினையுமே எந்தெந்த காயினை எப்பப்போ நகட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த வகையில் வந்து பாஜக எடுத்திருக்கக்கூடிய ஒரு அத்திரம்தான் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தனுடைய பர்சனல் லைஃப்லாம் அவங்களுடைய மகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தாண்டி மகளையும் சேர்த்து தான் டெல்லிக்கு கூப்பிட்டு போயிருக்கார், ஐஸ்வர்யாவையும் சேர்த்து. ஸோ டெல்லிக்கு எதுக்கு அவர் கூப்பிட்டு போனார் அப்படின்னா, மோடியினுடைய தனிப்பட்ட அழைப்பு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு, அதுக்கப்புறம் காஷ்மீருடைய முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய ஃபருக் அப்துல்லா, இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன்லாம் மோடி வந்து அழைப்புதலின் பேரில் இவங்க எல்லோரும் வராங்க. இவங்க எல்லார்ட்டையுமே வந்து நெருக்கமாக பேசின மோடி வந்து 10 நிமிஷம் வந்து ரஜினிகாந்துக்குன்னு டைம் ஒதுக்கி அவர்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காரு. தமிழகத்தில் அண்ணாமலையினுடைய செயல்பாடு என்ன, அதிமுக ஓபிஎஸ் யூபிஎஸ்னுடைய பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்படி எதிரொலிக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் பேசினதாக சொல்கிறாங்க. மறுபடியும் ஏன் அரசியலில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி ரஜினிகாந்த் வந்து அரசியலில் ஈடுபடாமல் அவருடைய வாய்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படி வந்து தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷனில் ஜெயலலிதாவுக்கு எதிராக ரஜினி கொடுத்த வாய்ஸ் அப்படிங்கிறது ஜெயலலிதாவை தோற்கடிச்சிச்சோ, மறுபடியும் சொல்கிறேன், ஜெயலலிதாவை ஒரு அரசியல்
ஒரு 5 வருஷம் அரசியல் பண்ணக்கூடியவங்களை ஒரே ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியினுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது ஜெயலலிதாவை ஒரு கட்டத்தில் தோற்கடிச்சது. அப்படிப்பட்ட ஒரு தான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய மனசில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபர் தான் நடிகர் ரஜினிகாந்த். அவர் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயங்கள்லையும் சான்ஸ்கிரிட்லையும் பார்ப்பன பெண்ணை ஒருத்தியை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் அவரை வந்து அந்த ஓசி கேட்டகரியில் வச்சு பார்க்குறாங்க. ஓசினா வந்து ஓசி கிடையாது, என்னது கேஸ்ட் ரீதியாக சொல்கிறோம். அப்போது அவங்க வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக ரஜினிகாந்தை தன்னுடைய ஆளாக நினைக்கிறாங்க. ஸோ தன்னுடைய ஆளாக நினச்சி அவங்க சில விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ரஜினியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஆரம்ப கட்டம் தான் இது. சரி, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நேராக போய் ஆளுநரை போய் பாருங்கள் அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. ஆளுநர் 6:30 நேரடியாக வர்றாரு. 2 நாள் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் டெல்லியில் ஆளுநரை போய் சந்திக்கிறார். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் வந்து அந்த இடத்துல பேட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது அந்த இடத்த ராஜ்பவனில் மீட்டிங்கை தவிர்த்துறார். ஆளுநர்கிட்ட 1/2 hour பேசிட்டு நேரடியாக போயஸ் கார்டன் வந்தவர் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து வட்டமிடுறாங்க அப்படிங்கிறதுனால தன்னுடைய பயணத்திட்டத்தை பற்றி பேசுகிறார். டெல்லியை பற்றி பெரிய அளவில் கேட்காம பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது, ஆளுநர் 6:30 என்ன பேசுனீங்க அப்படின்னு, அங்கே அரசியல் பேசணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். ஆளுநருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. என்னுடைய சக பத்திரிகையாளர் நண்பர் கூட ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, மீட்டிங்கில் கிடையாது, அந்த ப்ரெஸ் மீட்டில் கிடையாது, ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருந்தது அப்படிங்கிறத வலியுறுத்தி அவர் ஒரு கேள்வியை முன்னிலைப்படுத்தியிருந்தார். ரஜினிகாந்த் அரசியலில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அரசியலில் ஈடுபடுறதுக்கு, அதாவது ஆளுநரை வந்து அரசியல் பேசணும் அப்படிங்கிறார். அப்போ அரசியல் பேசக்கூடிய ஆளுநராக R.N. Ravi முக்கியமாக வந்து ஒரு கட்சி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது, அந்த கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆளுநருக்கான போஸ்டிங். ஆனால் ஆளுநர் அரசியல் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காக வந்து அறிவித்த ரஜினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. எப்படி கிரண்பேடி அப்படிங்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காங்கிரஸ் அரசுக்கு புதுச்சேரியில் பெரிய அளவில் நெருக்கடி ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ அதே மாதிரியான விஷயத்தை தமிழ்நாட்டில் செய்கிறதுக்கு R.N. Ravi தயாராகிட்டுருக்காரு அப்படிங்கிறத ரஜினியினுடைய வாய்ஸ் மூலிமா புரிஞ்சிக்க முடியுது. சார், இந்த பால் அதுக்கப்புறம் தயிருக்கெல்லாம் 5% GST வரி இருக்கு வச்சுருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதிலேருந்தே தெரியுது மக்களுக்கு, மக்கள் மேலே ரஜினிக்கு பெரிய அளவில் அக்கறை இல்லை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் ஆன்மீக அளவில் நாட்டம் கொண்டவர் அப்படின்னு, ஆன்மீகத்தில் அவர் நாட்டம் கொண்டிருந்தவராக என்ன, வந்து அவர் பகுத்தறிவாளியாக இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வந்து டைரெக்டாக வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகற்றுறது தான். அந்த வகையில் நீட் தேர்வு அந்த மசோதா வந்து R.N. Ravi வந்து அன்ஸ்டாரா இல்லையா அப்படிங்கிற விவரமே இன்ன வரைக்கும் வெளியில் வரலை. அதை டிஎம்கேவும் பெருசாகவே நினைக்கல. இடையில வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அன்ஸ்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் முதலமைச்சரே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தார். ஆளுநர் மாளிகையும் அது உறுதிப்படுத்துச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் ஆளுநர் மாளிகையில் தான் அந்த ஃபைலை வச்சுருக்காரோ அப்படிங்கிற டவுட்லாம் வந்து இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஆளுநர் வந்து மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் ரஜினியினுடைய புரிதல் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி, ஏன்னா பால் தயிருக்கு GST வரி இருக்கு, அதுக்கு பற்றி ஏதாவது பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஸோ நீட் தேர்வு தொடர்பான வந்து பிரச்சனையை வந்து இன்ன வரைக்கும் நீட் அதுதான் வந்து மக்கள் நலத்திட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை, துணை கேள்வியை கேட்டிருக்கலாமே அப்படின்னு சில சக பத்திரிகையாளர்கள்லாம் பேசிகிட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அதுக்கான நேரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப ஷார்ட் டைம்ங்கிறதுனால எல்லா கேள்விகளையும் எல்லாராலையும் கேட்ட முடியாது அப்படிங்கிற யதார்த்தமான சூழலையும் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, என்னுடைய சக பத்திரிகையாளர் தம்பி நண்பர் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அரசியலில் ஈடுபடுவீங்களா அப்படின்னு. அப்போது அரசியலில் நான் ஈடுபட மாட்டேன், இல்லை அப்படிங்கிறார். ஸோ இந்த பதிலெல்லாம் சொன்னவர் அடுத்து அவருடைய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட இணைந்து செயல்பட விருப்பமா அப்படிங்கிற மாதிரி, இல்லை அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு கிராஸ் பண்ணி போகிறார். இது எல்லாத்தையும் தாண்டி ரஜினியினுடைய அந்த 2 நாள் டெல்லி பயணம், அதுக்கப்புறம் ஆளுநருடைய சந்திப்பு. ஏன் ஆளுநரை போய் ரஜினி சந்திக்கணும், நடிகருக்கு எதுக்கு ஆளுநரை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ரஜினி அரசியல் வந்து பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் அரசியல்லையும் அவர் ஈடுபட போகிறதில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரஜினியை வந்து வச்சு தொடர்ந்து அரசியல் களத்தில்
பாஜக வந்து தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஜெயிலர் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு 5ஆம் தேதி இல்லை 22ஆம் தேதி ஷூட்டிங் தொடங்கும்னு சொல்லிட்டு ரஜினி அறிவிச்சிட்டு தன்னுடைய உடல்நலம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனாலும், அவர் வரக்கூடிய தேர்தல்களிலலாம் அவர் வந்து போய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா, பாஜகவுக்கு ஆதரவா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து தேமுதிக, பாமக, அதுக்கப்புறம் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி அமைச்சு தான் வந்து தேர்தலை சந்திக்க போது பாஜக. அதுக்கு ரஜினியினுடைய வாய்ஸ் ரொம்ப முக்கியங்கிறத உணர்ந்த பாஜக தான் இப்போது புதிய புதிய காய் நகர்த்தல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரஜினியை வச்சு பாஜக போடக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா ரஜினி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரஜினியினுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய மனசில் நிச்சயமாக பேசுபொருளாக தான் ஆகும். ஏன்னா ரஜினி நடித்த படங்கள் அந்த மாதிரி. ஸோ ரஜினியினுடைய எப்படி வந்து விஜயகாந்த் வந்து தன்னுடைய படங்கள் மூலியமாக வந்து மக்களுடைய மனசில் இடம் முடிச்சு இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சி ஸ்டாண்டாக வந்து நின்றுருக்காரோ, ஒரு கட்சி ஆரம்பித்து நின்றுருக்காரோ, அது மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிக்கலையே தவிர ரஜினியை ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஓட்டுகளை பூரா வந்து தனதாக்கிக்கிறதுக்கு பாஜக தொடர்ந்து முயற்சி பண்ணுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அது மையமாக வச்சு அடுத்தடுத்த காகிதங்களில் ஈடுபடக்கூடிய பாஜகவுக்கு எந்த மாதிரியான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.